வெல்கம் டு அமிட்டாலிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சத்து மாவில், அதாவது வந்து ஸ்ப்ரவுட்டட் சத்து மாவில் செஞ்ச வந்து ஒரு குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அது பண்ணியிருக்காங்க. அது என்ன, அம்மா தான் அந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா, அவன் எதுவுமே கிடையாது. அவன் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கடாயில் வந்து நல்ல ஆற்று மணல் வந்து எடுத்து அதை வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து போட்டு அதில் வந்து அவனை வந்து ஹீட் ப்ரீஹீட் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு மூடி மாதிரி போட்டு வச்சிடறாங்க, ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பண்ணுற குக்கீஸை வந்து அது மேலே வைக்கணும். குக்கீஸும் பண்ணுறதுனாலும் அதை பண்ணலாம், பிஸ்கட்ஸ் பண்ணலாம், கேக் என்னன்னாலுமே அதில் பண்ணலாம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு குக்கீஸ் வந்து பண்ண போகிறேன். அந்த குக்கீஸோட இன்க்ரீடியன்ஸில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முக்கியமாக நான் சொல்லியாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாம் வந்து அதில் சேர்த்துருக்கு. முளைக்கட்டிய தானியங்கள்னால் வந்து என்னென்னா, பச்சைப்பயிறு, ராகி, வந்து மில்லட்டு, அப்புறம் வந்து மில்லட் வேறு வந்து என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, வந்து திணை, அப்புறம் வந்து என்னது அப்படின்னா வரகு, அந்த சாமை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே அதெல்லாம் வரு முளைக்கட்டுனது முளைக்கட்டுற தானியங்கள், கம்பு அதெல்லாம் போட்டிருந்தேன். கம்பு, ராகி, அந்த பச்சைப்பயிறு இதெல்லாம் முளைக்கட்டி காய வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நல்லா ட்ரை பண்ணிடுறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மற்ற மில்லட்ஸ் அந்த சின்ன சின்னதாக இருக்கும்ல, வரகு, திணை, சாமை, அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை முளைக்கட்ட முடியாது. ஸோ அதனால் அதை வந்து நல்லா வறுத்துட்டு, அதோடு வந்து சில வந்து நம்மளுக்கு என்னென்ன வந்து தேவையோ அந்த நட்ஸ் எல்லாம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி, நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோம். இந்த பவுடர் தாங்க என் குழந்தைங்கள்லாம் குடிக்கிறாங்க. இதிலே வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் பண்ணுறேன். அது என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோலலாம் போடுறேன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து முக்கியமாக வந்து குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேங்க. அது உங்களுக்கு என்ன மாதிரினா, இதில் வந்து ஒரு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கு, அதாவது ப்ரௌன் சுகர் தான் அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பட்டர் போடுறோம். அந்த வனஸ்பதி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை. பாம் ஆயில் அதெல்லாம் சில அதெல்லாம் கடையிலலாம் சேர்க்குறோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல். அப்புறம் வந்து இதில் ரைசிங் ஏஜென்ட் எதுவுமே நான் அப்ளை இது கொடுக்கவே இல்லைங்க. அது முக்கியமாக என்னது அப்படின்னா, அது பேக்கிங் சோடா கொடுப்பாங்க, அப்புறம் ஈஸ்டெல்லாம் சில பேர் போடுவாங்க. அதெல்லாம் போடாமல் ரொம்ப நேச்சுரலாக அந்த குக்கீஸ் மாவு வந்து நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவில் வந்து எல்லாம் ஈக்குவல் பட்டர், அந்த மாவு, அந்த சுகர் எல்லாம் ஈக்குவல் சைஸில் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து துருவுனை வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கோம், அதே மாதிரி வந்து துருவுனை இது எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து என்ன பண்ணணும், வெண்ணெய் வந்து கொஞ்சம் கையில் வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு அதை பிணைஞ்சிட்டு, அந்த ஒரு டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குக்கீஸை வந்து அந்த ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சு, உள்ளே வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ண அந்த நம்ம நேச்சுரல் அந்த ட்ரெடிஷ்னல் அவனுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 15 to 20 minutes வந்து அது வந்து அது வேகணும். மேலே மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்ட பிறகு அந்த வாசம் வரும். வாசம் வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இங்கே வந்து இது போடணும், ஒரு குச்சி மாதிரி எடுத்து, ஒரு டூத் பிக் அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை குத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அது குச்சியில் அது ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேணும்னா நீங்கள் அதர் சைடும் திருப்பி போட்டுட்டு, நம்ம வந்து இன்னொரு 5 to 10 minutes வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து கிடைச்சிடும். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் அந்த என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அங்கே இந்த குக்கீஸ்க்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பாருங்கள், வந்து பட்டர், சுகர், அந்த மாவு, அப்புறம் வந்து நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிரேட்டட் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம மாவு மாதிரி பிணைய போகிறோம். என் பிள்ளைங்க பேசுகிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க, சாரிங்க. இது மாதிரி பண்ணுறோம். அப்போ வந்து இதெல்லாம் வந்து மாவு மாதிரி மொத்தமாக பிணைஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு வந்து அச்சு என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க, சாரி அதை பேக் பண்ணிக்கலாங்க. அந்த இது வந்து பாருங்கள், அந்த குக்கீஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. எந்த இதுவும் இன்க்ரீடியன்ஸும் இல்லைங்க, அது நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிடுங்க அதை. இந்த நான் ஸ்ப்ரவுட்டட் குக்கீஸ் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இனி வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரவுட்டட் வந்து சத்து மாவில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். விதவிதமாக என்ன மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பாரம்பரியமாக வந்து என்னோடய மாமியார் வீட்டில், என்னோடய கணவர் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க. பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம அது வந்து என்ன ஃபார்மில் வந்து நம்ம வேணும்னாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி சாப்பிடவே அது வந்து ஆல்ரெடி வந்து முளைக்கட்டி அந்த எல்லாம் பண்ணி வறுத்து அந்த ப்ராசஸிங் மெத்தட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணனால வந்து அதில் எந்த வந்து ஸ்மெல் அது எதுவுமே கிடையாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்கும். இதுதாங்க என் குழந்தைங்களுக்கும் சத்து மாவாக நான் கொடுத்துட்ருக்கேன். காலையில் பிறந்ததுலேருந்து அதான் என் சாப்பிட்றாங்க என்னோட ரெண்டு குழந்தைங்களும். இப்போ கொஞ்சம் வந்து வந்து சாலிட் ஃபுட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கேட்குறனால அதோட வந்து இதையும் காலையிலையும் மாலையிலையும் நான் சேர்ந்து கொடுத்துட்டு வரேங்க. அந்த குழந்தைங்களோட ஃபுட் வீடியோலையும் வரப்போகிற வீடியோலையும் வந்து இந்த சத்து மாவில் வந்து வேறு என்னென்ன விதவிதமாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.